இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தாங்க. மஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கேன்சரையும் சரி செய்கிற அளவுக்கு இதில் அந்தளவுக்கு சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி நான் மஷ்ரூம் பிரியாணி தான் சூப்பராக சிம்பிளாக அழகாக செஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். நான் வந்து டபரால் தாங்க செய்வேன், அப்போ தான் சூப்பராக வரும். குக்கரில் செய்கிறது நீங்கள் டபரால் தம் போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு மூணு குளிக்கிற வரைக்கும் எண்ணெய் விட்டுட்டு அதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி முகம் எல்லாமே போட்டு நல்லா பொறிட்டும். பொறிஞ்ச பிறகு நீலவாக்கில் வெட்டின வெங்காயம் ஒரு ரெண்டரை வெங்காயம், முழு வெங்காயம் ரெண்டும் பாதி வெங்காயம் ரெண்டரை வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. நல்லா உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு ரெஞ்சு பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு, இந்த குட்டி ஸ்பூன்றதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டேன். மூணு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி அடிப்பிடிக்க சொல்லி நல்லா வாசனை வரும். அந்த வாசனை வர சொல்ல தான் அது வதங்கிறதுனே அர்த்தம். அது வதங்கின பிறகு தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி போட்டிருக்கேன், சூப்பராக இருக்கும். நீங்கள் மூணு தக்காளி போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நான் லெமன்லாம் பிழியலை, லெமன் பிழியாமல் தக்காளி புளிப்பிலே செய்ய போகிறேன். லெமன் இருக்குது, இருந்தால் லெமனில் போடாமல் தக்காளி புளிப்பிலே செஞ்சு பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம மஷ்ரூம் வந்து சூப்பராக வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மஷ்ரூம் நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். இது போட்டு மூடி போட்டு வதக்குனிங்கன்னா சூப்பராக வதங்கி வந்துடும். இங்கே பாருங்கள், நான் மூடி போட்டு வதக்குனா சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம் வந்து நல்லா நிறையவே போட்டிருக்காங்க. ஒரு ஒரு வாய்க்கு ஒரு ஒரு மஷ்ரூம் கண்டிப்பாக நம்மளுக்கு வாயில் கடிப்படுற அளவுக்கு நான் மஷ்ரூம் போட்டிருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மஷ்ரூம், அதனால் மஷ்ரூம் கூடவே வாங்கி போட்டிருக்கேன். அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு தயிர் விட்டுடலாம். தயிர் விட்டு செய்ய சொல்ல சப்போஸ் நம்ம காரமே கூட போட்டுட்டால் கூட சரிங்க, நம்மளுக்கு அந்த தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காரத்தை நல்லா கட்டுப்படுத்தி கொடுத்துரும், சூப்பராக இருக்கும். தயிர் போட்டால் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், ஏன்னா நான் லெமனும் போடணும் இல்லையா. அதனால் தயிர் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மஷ்ரூம் வேகட்டும், இதில் வந்து தண்ணி வரும். மிளகாத்தூள் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து தனி மிளகாய்த்தூள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப காரம் வேணாம், ரொம்ப காரம் போட்டுட்டால் குழந்தைங்க சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் சாப்பிடுவாங்க, உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. அதனால் பார்த்துக்கோங்க, பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்டேன். இது மூடி வச்சிங்கனாக்கா அந்த மஷ்ரூம் வேக வேக மஷ்ரூமில் தண்ணி நிறையவே வருங்க. நம்ம இறாலாம் செஞ்சால் வரும் பார்த்தீங்களா, சிக்கன் இறாலாம் செய்து தண்ணி நிறைய வரும். அதே போல் இந்த மஷ்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையவே தண்ணி வரும். தண்ணி வந்த பிறகு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும் பார்த்து ஊற்றிக்கலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு பிரியாணி ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை கப்பு அளவுக்கு தான் தண்ணியே வைப்பேன். இன்றைக்கி நான் மூணு கப்பு அரிசி போட போகிறேன் அப்படின்னாக்கா நாலு கப்பு அல்ல அஞ்சு கப்பு வச்சா போதும். நாலு வச்சாலே சூப்பராக உதிரியாக இருக்கும். நான் அஞ்சு வைக்க போகிறேன், இல்லைன்னா நாலரை, அவ்வளோதான். அதுக்கு மேலே வேணாம், ரொம்ப வச்சுட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும் சாதம். இப்போ எனக்கு மஷ்ரூம் வந்து நல்லா ஒரு ஒரு கப் அளவு தண்ணி வந்துச்சு. இப்போ நான் நாலுலேருந்து நாலரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இது நல்லா கொதிச்சு வர சொல்ல நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை கழுவி எடுத்து ஒரு தண்ணி இல்லாமல் இருந்து அரிசி போட்டுல ஒரு பக்கம் கொதிக்கட்டும். அரிசி பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி நான் ஊற வச்சிட்டேன். எதுக்காக ஹாஃப் அன் அவர் முன்னாடி ஊற வச்சிட்டேன், நல்லா அரிசி ஊறிச்சுன்னா சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு நான் அரிசி ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு முன்னாடி கழுவி தாங்க நான் ஊற வச்சேன். ஏன்னா ஊறின பிறகு கழுவுனீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரிசி மட்டும் எடுத்து போடுறேன், தண்ணி இல்லாமல் அரிசி மட்டும் எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப கலரை வேணாம் அடிக்கடி நம்ம, அதனால் இப்போவே நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு காரம் உப்பு கம்மி அதிகம் எதுக்கு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுடுங்க. மூடி விட்டுட்டு நல்லா ஒரு முக்கால் வேக்காடு வரணும். அரிசியும் தண்ணியும் ஒரு ஈவனாக வந்த பிறகு நீங்கள் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி பாத்திரமோ இல்லைனா வெயிட்டாக எதனா வச்சுருக்கேன். நான் வந்து பூண்டு இடிக்கிற கல் தான் வைக்க போகிறேன், நல்லா வெயிட்டாக இருக்கும். அது வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இறக்குனீங்கன்னா சூப்பரான ரொம்ப உதிரி உதிரியான பல பழக்கம் சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக வீட்டில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த லஞ்சு பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருக்குமே ஃபேவரட். வயசானவங்க எடுத்துக்க மாட்டாங்க, கொஞ்சம் சொல்லி புரிய வச்சு கொடுங்க. இதில் அவ்வளோ மெடிசனல் வேல்யூ நிறையவே இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே சூப்பராக வந்ததுங்க. எனக்கு வந்து தம் போட்டு செய்கிறப்ப ஸ்பெஷலாக கொஞ்சம் நல்லா வருதுன்னா நான் தம் போட்டு செய்கிறேன். நான் உங்களுக்கு தம் போட்டு வரலை அப்படின்னா குக்கரில் ஒரே ஒரு விசில் கொடுங்க, தண்ணி கொஞ்சம் குறைச்சே வைங்க. அதாவது ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி வச்சாலே போதும். நான் டபராகிறதுனால ஒன்றரை கப்பு தண்ணி வச்சேன், எனக்கு சூப்பராக. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு சாதம் கூட உடையவே இல்லை, சும்மா அப்படியே புதிரியாக சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு நான் ஒரு பிளேட்லேயும் பரிமாறி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு அது மட்டும் இல்லைங்க, எனக்கு வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் பார்த்துட்டு போறீங்க போல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க. சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க பாருங்க, நான் தட்டில் போட்டு காட்டுறேன், ஒரு சாதம் கூட உடையாம சூப்பரா உதிரி உதிரியா வந்திருக்கு. இதுக்கு சைடு டிஷ் எப்பயும் போல ஆனியன் ரைஸ் தாங்க பண்ணிருக்கேன். தயிர் கம்மியா வெங்காயம் நிறைய போட்டு சூப்பரான ஒரு ஆனியன் ரைஸ் தான். அதுவும் சுடுதல் சாப்பிட்டு சொல்ல சொல்லவா வேணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், கண்டிப்பாக பார்த்துட்டு எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.